கரெக்டாக அந்த ஈரோடு லெஃப்ட் டர்ன் ஆகுதுன்னு சொன்னேன். பார்த்தா ஒரு ட்ரக்கு அப்படியே கிராஸ் ஆகுது, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஆக்சிடெண்ட் ஆயிருக்குங்க. நல்லவேளை தப்பிச்சோம், எத்தனை பேர் எங்கெங்கே போகிறோன்னு தெரியாது, பட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பயங்கரமாக தப்பிச்சோங்க. இல்லைன்னா லைவ் ஆக்சிடெண்ட் ஆயிருக்குங்க. இந்த மக்களே, ஒரு 5 நிமிஷத்தில் கிரணங்களாக ஆயிடுச்சுங்க, சண்டை மேலே சண்டைங்க பஸ்ஸில். பின்னாடி பயங்கர சண்டைங்க மக்களே. இந்த லெஃப்ட் இருக்கல மக்களே, ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான டே, ஒரு அன்னோன் லொக்கேஷனில் இருக்கோம், பட் சிங்கநல்லூரில் தாங்க இருக்கோம். இன்றைக்கி சிங்கநல்லூர்லேருந்து ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் டைட்டில் தமிழ் பார்த்துருப்பீங்க, தேனி வரைக்கும் தாங்க போக போகிறோம். எஸ் கரெக்டாக நம்ம சிங்கநல்லூர் ஜாயின் ஆகும், நாங்கள் அந்த சிலைக்கு பக்கத்தில் தான் நின்றுருக்கோம். தேனி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். எந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம் என்னன்னு தெரில. டைம் ஒரு 6:15 ஆச்சுங்க. நம்ம தேனி பஸ் ஸ்டாண்ட், சரி நம்ம சிங்கநல்லூர் பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு மற்றெல்லாம் கண்டினியூ பண்ணலாங்க. மக்களே, பஸ் ஸ்டாண்ட் உள்ளே வந்தோன்னே எவ்வளோ வயிறு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா திருச்சி ராக் ஃபோர்ட் இருக்கான், பின்னாடி திருச்சி, அஞ்சல் பார்த்தீங்கன்னா சாயல்குடி நிற்கிறான். வாங்க காட்டுறேன் பார்த்தீங்களா மக்களே, சாயல்குடி வந்து நிற்கிறான். மக்களே, ஆக்சுவலி நான் வந்து 6:25 ஒரு பஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், எங்கே இங்கே கோயம்புத்தூர்லேருந்து கம்பம் வரைக்கும் போகிறது, பட் அது வந்து கேன்சல் என்னன்னு தெரில. நெக்ஸ்ட் 7:30 தான் சொல்லியிருக்காங்க பஸ் ஒன்றும் டைமிங் தெரில. பின்னாடி தான் சாலக்குடி நிற்கிறாங்க, சாயல்குடி, சாரி சாயல்குடி பஸ் நிற்கிறான். அதெல்லாம் ஒரு நாள் ட்ரை பண்ணும். அப்புறம் தூத்துக்குடி திருவைகுண்டம் பஸ்ஸு போச்சு, அப்புறம் திருநெல்வேலி பஸ்ஸு போச்சு, ஏகப்பட்ட பஸ் போச்சுங்க. மக்களே, அந்த ராக் ஃபோர்ட் கிளம்பிட்டா பாருங்க, சூப்பராக இருக்குங்க. இப்போ வரக்கூடிய பஸ்ஸஸ் எல்லாமே மக்களே, சிங்கநல்லூரில் பயங்கரமான கூட்டங்க இந்த லைனில் மட்டும். ஆனால் எங்கே போகிறாங்க இதில், தேனிக்கு தான் இந்த கூட்டமாக தெரில. மக்களே, எம்பிட்டு டிமாண்ட் பாருங்க இந்த வண்டிக்கு. மக்களே, ஃபைனலாக லாஸ்ட் டைம் போனேன் அதே போடி பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். தேவாரம் எக்ஸ்பிரஸ் போட்டிருக்கு பார்த்தீங்களா, சூப்பரான பஸ்ஸுங்க. போன வாட்டியே ஒரு 11:45 போய் விட்டுட்டான். நாங்கள் வந்து தேவதானப்பட்டி வரைக்கும் தாங்க போக போகிறோம். இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக கோயில் போக போகிறோம், ஆடி மாதம் வேறு. ஸோ அதனால் ஒரு கோயில் ட்ரிப்பாக இருக்க போகுது. ஆனால் இப்போ வண்டியோட எக்ஸ்டீரியர்லாம் பார்த்துருங்க. மக்களே, பஸ் ஏறியாச்சுங்க. பஸ்ஸு செம்ம க்ரௌடாக இருக்குங்க. வண்டி வந்து ஒரு 7:30 எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தேவதானப்பட்டி ஒரு 11:25 போயிடலாம். பாப்பா கரெக்டான டைம் ரீச் பண்ணலாம். இது வந்து இந்த க்ரீன் கலர் எனக்கு BS3யா இல்லை BS3 தான் நினைக்கிறேங்க, எனக்கு தெரில, நீங்கள் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டு போன வாட்டி பண்ணும்போது கரெக்டாக அவ்வளோக்கா தெளிவாக பண்ணல, இன்றைக்கி வந்து தெளிவாக பண்ணிடலாம். மக்களே, அந்த வண்டி பார்த்தீங்கன்னா திருச்சி 1-to-1ங்க, ஸ்ட்ரெயிட்டாக கரூர் திருச்சி மட்டும்தாங்க. அந்த வண்டி ஒரு நாள் ட்ரை பண்ணிடலாங்க. 1-to-1 சார்ஜ் எக்ஸ்ட்ரா இருக்குமா என்னன்னு தெரில, பார்க்கலாம். போட்டிருக்கு பார்த்தீங்களா மக்களே, திருச்சி 1-to-1 ஸ்டாப்பேஜ். ஆக்சுவலி நேற்று நைட்டு பயங்கரமான மழைங்க கோயம்புத்தூரில், அதனால தான் தண்ணி எங்கே பார்த்தாலும் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. போகும்போது நீ கரெக்டாக ஒரு 30 வந்தாச்சுங்க வெளியே.
எஸ் நம்ம அப்படியே சாந்தி கிரீஸ் கிராஸ் பண்ணிட்ருக்கோங்க. சாந்தி கிரீஸ் சோஷியல் சர்வீஸ், இந்த சாந்தி கிரீஸை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சதாக கமெண்ட் பண்ணுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுவே தேனிக்கு 160 ரூபாங்க. அப்படியே வண்டி போய் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. அப்படியே வண்டி போய் டிப்போவை கிராஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கீழே ஏதோ புது BS6 நிற்கிறான், எந்த வண்டின்னு தெரில. கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே வராமல் இதுதாங்க அவுட்ரு கனெக்ட் பண்ணுறதுங்க. ஸ்ட்ரெயிட்டாக பாலக்காடே ரீச் பண்ணிடலாம். எல்என்டி பைபாஸில் கட் ஆகிட்டோம்னா உனக்கு ஸ்ட்ரெயிட்டாக இந்த பைபாஸ் ஜாயின் பண்ணிக்கலாங்க. கிறிஸ் ட்ராவல்ஸ் பார்த்தீங்களா. மக்களே, ஓல்டு இஸ் கோல்டுன்னு சும்மா வாங்க சொன்னாங்க, வண்டி சும்மா தாறுமாறாக போயிட்டுருக்குங்க. அதுவும் இப்போ தான் நம்ம சூலூரே தாண்ட சூலூருக்கு தாண்டல, சூலூர் கூட வரலைங்க, அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். மக்களே, இப்போ வந்து லெஃப்டில் ஒரு ரோடு கட் ஆகுங்க, இதில் போனோம்னா நம்ம அவினாஷி சாலையை ரீச் பண்ணிடலாங்க. இந்த ரோடு தாங்க. அப்படியே நம்ம சூலூர் டிப்போவையும் கிராஸ் பண்ணி போயாச்சுங்க. சூலூர் டிப்போ அப்படியே பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்டுங்க. பஸ் உள்ளே போயிட்டு தான் வருதுங்க. இப்போ மக்களே, கரெக்டாக 8:15 நம்ம பல்லடம் ரீச் பண்ணியாச்சுங்க. வண்டி ஃபுல்லாக போயிட்டுருக்கு, சீட்லாம் சுத்தமாக இல்லைங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாராபுரம் தாங்க. இந்த வண்டி குண்டடம் போய் போகுமான்னு தெரில. நம்ம லாஸ்ட் டைம் வீடியோ போடும் போது ஸ்ட்ரெயிட்டாக திருச்சி பைபாஸ், அதாவது திருப்பூர் டு தாராபுரம் பைபாஸில் ஜாயின் ஆச்சு. இப்போ பார்ப்போம் நம்ம கட்டாரமாக ரைட் சைடு இல்லை ஸ்ட்ரெயிட்டாக போகிறோமான்னு பார்க்கலாங்க. இப்போ இந்த லெஃப்டில் ஒரு ரோடு போகுது பார்த்தீங்களா, இது வந்து திருப்பூர் போகிறதுங்க. அந்த பஸ் கிளம்பிச்சு பார்த்தீங்களா, அப்படி திருப்பூர் போகிறக்கு அப்படி தாங்க போகணும்.
எஸ் மக்களே, வண்டி வந்து கட் ஆயிடுச்சு. ஸோ குண்டடம் போய் தாங்க போகும். இங்கிருந்து தாராபுரத்துக்கு 42 கிலோமீட்டர், மதுரைக்கு 164 கிலோமீட்டர், ஒட்டன்சத்திரம் 83ங்க. நம்ம ஒட்டன்சத்திரத்துக்கு அப்புறம் தான் நம்ம ரைட்டில் கட் ஆகி தேனி ரூட்டு ஜாயின் பண்ணுவாங்க. அதெல்லாம் காட்டுறேன் போக போக. தாராபுரத்தை தாண்டி ஒரு பிரேக் ஸ்டாப் இருக்கும் காலையில். மக்களே, இப்போ இந்த பல்லடத்துலேருந்து தாராபுரம் ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சுங்க. பட் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தாங்க, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் ரினோவேட் பண்ணி சும்மா சூப்பராக பைபாஸ் மாதிரி இருக்குங்க. இப்போலாம் பயங்கர ஸ்பீடாக போகுது. இப்போ இந்த பஸ்ஸே பார்த்திங்க எடுத்துக்கோங்கன்னு வச்சுக்கோங்க, குண்டடம் ஸ்டாப்பேஜஸ் இல்லைங்க, நிற்காது. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம தாராபுரம் தாங்க. மோஸ்ட்லி ஜாம் பேக் ஆகிடுச்சு. ஸ்டெப்ஸில் நிறைய பேர் நின்று தான் வராங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறது பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி ட்ராவல் பண்ணிருக்கோம். ஆகஸ்ட் 15 தான் ட்ராவல் பண்ணிருக்கோம். இந்த லெஃப்ட் இருக்கல பக்கலே, பைத்தியகார எப்படி போயிருக்காங்க பாருங்க. ஐயோ, மக்களே 5 நிமிஷத்துல உதற விட்டுறாங்க. அப்படியே ஒரு ட்ரக்கு கிராஸ் ஆச்சுங்க. கரெக்டாக அவங்க வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டுங்க அவங்க சேஃப்டி கூட பார்க்காம நாங்கள் இந்த சைடு ரோட்டுக்கு போயாச்சு. 1 நிமிஷத்தில் கதி கலங்கிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு அந்த வீடியோ கிளிப் வச்சுருக்கேன் பாருங்கள், நீங்கள் பாருங்கள். மறுபடியும் உங்களுக்கு டிசைன் போட்டு காட்டுறேன். தாராபுரம் வந்தாச்சுங்க. இந்த லெஃப்டில் போயிருந்தோம்னா நம்ம டவுன் போகலாங்க. இதே மாதிரி ஆப்போசிட் ஒரு ரோடு இருக்குங்க, அந்த வழியாக போனால் பொள்ளாச்சி போகலாங்க. லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்ம பொள்ளாச்சிலேருந்து கரூர் வரைக்கும் வந்திருந்தோம். நம்ம அமராவதி ரைடரில் லாஸ்ட் அப்போ வந்ததுங்க தாராபுரத்துக்கு. அப்புறம் இப்போ தான் வரோம். ஷார்ப்பாக தாராபுரத்துக்கு 9:05 வந்தாச்சுங்க. ஏதோ மஞ்சள் கலர் வண்டி நிற்கிறான், யார்? திருப்பூர் பொள்ளாச்சிங்களா? திண்டுக்கல் திருப்பூருங்க அந்த வண்டி. மோஸ்ட்லி இன்றைக்கி ஹாலிடேங்கிறதுனாலேயே எல்லா ஏரியாவிலும் எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் கூட்டமாக இருக்குங்க. ஆனால் நம்ம கோயம்புத்தூர் வண்டி பாருங்க, காலியாக இருக்குது. அதே கொஞ்சம் கொஞ்சம் உட்காந்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒட்டன்சத்திரம் தாங்க. நடுவில் எந்த ஸ்டாப்பும் இல்லை, பிரேக் ஸ்டாப் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் ஒட்டன்சத்திரம் தாங்க. மக்களே, இங்கே ஒரு லெஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா? இதில் போனோம்னா நம்ம கரூர் ரீச் பண்ணலாங்க. அந்த மூலனூர் போய் கரூர் ரீச் பண்ணலாம். அண்ட் மக்களே, இப்படியே கொஞ்சம் தூரம் போனோம்னா தாராபுரத்தோட டிப்போ வந்துடுங்க. அங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, அங்கே தான் இருக்குது தாராபுரம் டிப்போ.
எஸ் மக்களே, தாராபுரம் தாண்டதுக்கப்புறம் பிரேக் ஸ்டாப் சொன்ன மாதிரி வச்சுட்டாங்க. லாஸ்ட் டைம் நம்ம இந்த வண்டியில் போகும்போது இதே இடத்துல தான் பிரேக் ஸ்டாப் வச்சுருந்தாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஒட்டஞ்சத்திரம், வத்தலகுண்டு, செம்பட்டி வத்தலகுண்டு, தேவதானப்பட்டி, பெரியகுளம், தேனி போவோங்க. இது வந்து தேவாரம் வரைக்கும் போதுங்க. ஒரு செகண்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. இந்த தாராபுரத்துக்கு முன்னாடி கரெக்டாக அந்த ஈரோடு லெஃப்ட் டர்ன் ஆகுதுன்னு சொன்னால் பார்த்தா ஒரு ட்ரக்கு அப்படியே கிராஸ் ஆகுது. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஆக்சிடெண்ட்டாக இருக்குங்க. நல்லவேளை தப்பிச்சோம். எத்தனை பேர் எங்கெங்கே போகிறோன்னு தெரியாது, பட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பயங்கரமாக தப்பிச்சவங்க. இல்லைனா லைவ் ஆக்சிடெண்ட் ஆகிருக்குங்க நம்ம வண்டி. நல்லவேளை அண்ணா வந்து இந்த ரைட் சைடு வந்து உள்ளே விட்டார் கரெக்டாக. அவன் இப்படி போனோடனே நாங்கள் உள்ளே விட்டோம், இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாக மோதிருப்போம். அவனுக்கும் பெரிய பிரச்சனையாக இருக்கும், நமக்கும் பிரச்சனையாக இருக்கும். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மிஸ் ஆனங்க. சரி, இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்புறம் ஜர்னியை கண்டினியூ பண்ணிக்கலாங்க. எஸ் மக்களே, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். இங்கே தான் சாப்பிட்ருந்தோம். நான் ரெண்டு பூரி சாப்பிட்ருந்தேன். வீட்டில் வந்து ரோஸ்ட் சாப்பிட்ருந்தாங்க. ரோஸ்ட் வந்து ஒரு 60, பூரி வந்து 50 ருபீஸ். ஒரு நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. பின்னாடி பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து மதுரைங்க, டிஎன்எஸ்சி சிபி சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. பட் BS3 ரீபில்டுங்க. இங்கே பார்த்திங்களா மக்களே, கோவை கோவில்பட்டி நம்ம பார்த்தோம்லங்க. அங்கே வண்டி அந்த வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பக்கத்துலேயே நம்ம வண்டி நிற்கிதுங்க. நான் லாஸ்ட் டைம் போகும்போதும் இதே வண்டி தாங்க, TN 57 220. இவர் தான் நம்ம கண்டக்டர் அண்ணாங்க. மக்களே, ஒரு 5 நிமிஷத்தில் கணக்கெல்லாம் ஆயிடுச்சுங்க. சண்டை மேலே சண்டைங்க பஸ்ஸில். பின்னாடி பயங்கர சண்டைங்க. எஸ் நம்ம கோயில்பட்டி அண்ணா வந்து போட்டாக கடிச்சு போயிட்டாப்ல. பாப்பா நம்ம அண்ணா ஓவர்டாக் அடிப்பாரா இல்லையான்ட்டு. அப்படியே நம்ம ஒட்டஞ்சத்திரம் பக்கம் வரும்போது கிளைமேட் அப்படியே மாறிட்டு வருதுங்க. நம்ம பல்லாண சைட்லாம் பார்த்துருப்பீங்க, வெயில் பட்டையை கிளப்பிச்சு. இங்கே வந்து பார்த்தா அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. நல்லா க்ளவுடியாக க்ளவுட்ஸ் எல்லாம் முன்னாடி வந்து மேகமூட்டத்தோடு இருக்குங்க. இந்த சடன் பிரேக் போட்டாவே கொஞ்சம் படப்படப்பாக தாங்க இருக்குது நம்ம வண்டியில் போகும்போது. கோயில்பட்டி வண்டி முன்னாடி தாங்க போகிறாரு. நம்ம ஓட்டை கடிப்போம்னு நினைக்கிறேன். அடினே ஓட்டுனே. பட் அது BS6, இது BS3. எவ்வளோ அழுத்தினாலும் அந்த தாக்கு பிடிக்க முடியாதுங்க. பார்ப்போம். ஆனால் நம்ம அண்ணாலும் சும்மாலாம் இல்லைங்க. சும்மா பயங்கரமாக ஓட்டுறாப்புல. எல்லாம் லைனில் வராது. இது மதுரை ரைடரு. மக்களே, கரெக்டாக தூத்துக்குடிக்கு 253 கிலோமீட்டருங்க. நம்ம ஒட்டஞ்சத்திரம் வரைக்கும் தூத்துக்குடி, சாரி, மதுரை ஆகட்டும், திருச்செந்தூர், எல்லா பஸ்ஸும் ஒட்டுக்காக வருங்க. ஒட்டஞ்சத்திரத்துக்கு அப்புறம் தாங்க நம்ம கட்டாயிருவோம். அவங்க ஸ்ட்ரெயிட்டாக போய் திண்டுக்கல் பைபாஸ் போய் திண்டுக்கல்லேருந்து கட்டாயிருவாங்க. திண்டுக்கலுக்கு 45 கிலோமீட்ரு, மதுரைக்கு 100 கிலோமீட்டருங்க. இங்கேருந்து எல்லாம் நான் எப்படி சொல்கிறேன்னா, அந்த போர்டு, க்ரீன் போர்டு இருக்குமில்லங்க, அதை வச்சு சொல்கிறேன். ஏ பார்த்து
எஸ் ஒட்டஞ்சத்திரம் கரெக்டாக ஒரு 10:45 இறங்கி வந்தாச்சுங்க. இனிதாங்க நம்ம போகக்கூடிய ரூட் வந்து டைவர்ட் ஆக போகுது. இது வரைக்கும் அந்த ரூட்டில் நம்ம ட்ராவல் பண்ணதில்லை. லாஸ்ட் கிட்டத்தட்ட எத்தனை நான் கரெக்டாக எஸ்எம்பிடி பெங்களூர் காரைக்கால் எக்ஸ்பிரஸ் அப்புறம் பண்ண வீடியோ, அதுக்கப்புறம் இப்போ தாங்க தேனி போக போகிறோம். இதுக்கப்புறம் தான் டைவர்ட் ஆகி நம்ம ரைட் சைடு போயிடுவோங்க. எஸ் டக்குன்னு கிளம்பியாச்சுங்க அங்கே பேசஞ்சர் ஏறணுமே. பழனி திருச்சி இங்கே தான் அங்கே டிப்போ இருக்குது ஒட்டஞ்சத்திரம். இங்கிருந்து கீழே போய் லெஃப்ட் சைடு போனோம்னா வடை சுற்று வருங்க. அந்த வழியாக போனோம்னா வச்சுக்கோங்க நம்ம திண்டுக்கல் ரீச் பண்ணிக்கலாம். இந்த ரூட்டில் தாங்க நம்ம டைவர்ட் ஆயிரும். இப்போ கீழே போயிட்டாங்கன்னா வடை சுற்று, அந்த வழியாக திருச்சி ரீச் பண்ணலாங்க. 22 கிலோமீட்டருங்க இங்கிருந்து இந்த ரூட்டில் தாங்க போகணும். நம்ம அப்படியே மேலே ஏறிடுவோங்க. ஒட்டஞ்சத்திரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு பாலம் பார்த்துருந்தோம்லங்க, அந்த பைபாஸ் இங்கே தாங்க ஜாயிண்ட் ஆகும். இப்போ நம்ம இப்படி போகிறோம் பார்த்தீங்களா, ஸ்ட்ரெயிட்டாக போனால் மதுரை போயிடுவோங்க. பட் வந்து இப்போ நம்ம ரைட் எடுத்து கட் ஆயிடுவோங்க. லைன் டோட்டலாக டைவர்ட் ஆயிடுவோம். அப்படியே நம்ம செம்பட்டி அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனால் மதுரைங்க, நம்ம அப்படியே டைவர்ட் ஆகியாச்சு. செம்பட்டி இப்படியும் போய் போகலாங்க. செம்பட்டி போய் மதுரை போகிறது வந்து கொஞ்சம் சுற்றுங்க. மக்களே இப்போ வந்து ரோல்டு ஜாண்ட் ஆயிடுச்சுங்க. அது வந்து ஒன்று வந்து திண்டுக்கல்லேருந்து வர்றதுங்க, செம்பட்டி வந்தாச்சு. கரெக்டாக 11 மணிங்க வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வத்தலகுண்டு, அதுக்கப்புறமா இறங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா பெரிய குளம் போய் தேனி போவாங்க. மொத்தமாக எடுத்துக்கக்கூடிய ரூட்டு டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 200 கிலோமீட்டருங்க கரெக்டாக. ரூட்டு நம்ம கோயம்புத்தூர் வந்து ஆஸ் யூஷுவல் ரூட்டு தாங்க. கோயம்புத்தூர், பல்லடம், தாராபுரம், ஒட்டஞ்சத்திரம், அப்புறம் செம்பட்டி, பெரிய வத்தலகுண்டு, பெரிய குளம், தேனிங்க. மெட்ராஸ் டிராவல்ஸ் அண்ட் டூருங்க, வால்வோ 9400. வத்தலகுண்டுக்கு ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குங்க. கரெக்டாக கும்பலிக்கு இங்கேருந்து 107 கிலோமீட்டருங்க. Yeah.
மக்களே, இந்த வத்தலை கொண்டு வந்தீங்கன்னா நம்ம இங்கே ரீச் பண்ணலாங்க. கொடைக்கானல் பஸ்ஸஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். லாஸ்ட் டைம் நம்ம இப்படி தான் வந்து கொடைக்கானல் ரீச் பண்ணோம். இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, கொடைக்கானல் இந்த பஸ் கொடைக்கானல். ஸோ இப்படி வழியாகவும் போகலாங்க கொடைக்கானல். பழனி வழி எப்படி டிஃப்ரெண்ட்டோ அதே மாதிரி இதுவும் இந்த வழியும் டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்கும். பஸ்ஸஸ் இருக்குங்க கொடைக்கானலுக்கு நிறையாவே. மக்களே, வத்தலகுண்டு விட்டு வெளியே போகிறக்கே 11:30 ஆயிடுச்சுங்க. எத்தனை மணிக்கு ரீச் ஆகலாம்னு பார்ப்போங்க. தேவதானப்பட்டிக்கு மோஸ்ட்லி இந்த லைனில் ஃபுல்லாமே அந்த 3 செக் போஸ்ட் தாண்டி போகிற மாதிரி இருக்குங்க. ஸோ அதனாலே கொஞ்சம் நின்று நின்று தான் போகுது பஸ்ஸெல்லாம் பாருங்க முன்னாடி. மக்களே, ஆக்சுவலி இங்கே ஒரு பிரிவும் வருது இப்போ மக்களே. அப்போலே வந்தது கரெக்டாக தெரியல கொடைக்கானலான்ட்டு, பட் இங்கே வர்றது வந்து கொடைக்கானல் பிரிவுங்க. இதுலேருந்து தான் ரைட்டில் போனோம்னா கொடைக்கானலுங்க. ஸ்ட்ரெயிட்டாக போன தேனி நம்ம இப்போ தேவதானப்பட்டி போயிடுவோங்க. இங்கேருந்து மஞ்சளா டேம் வந்து ஒரு 8 கிலோமீட்டர் தாங்க. சூப்பராக இருக்குங்க. எஸ், மக்களே, தேவதானப்பட்டி கரெக்டாக 11:50 வந்திருக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப லாங் ஜேர்னி தாங்க. எனக்கு ஏன் தெரில, போன வாட்டி 11:20 வந்தாச்சு. இந்த தடவை கொஞ்சம் நின்று நின்று டிராஃபிக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு சூப்பரான ஜேர்னியாக இருந்துச்சு. நம்ம கோயம்புத்தூர் சிங்கநல்லூரில் எத்தனை 7:25 வெளியே வந்தாங்க. இங்கே 11:50 வந்தாச்சு. ஒரு சூப்பரான ஜேர்னி. ஆனால் தேனி பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 20 மினிட்ஸ் தாங்க. ஸோ பெரியகுளம் தேனி ரீச் பண்ணிடுவாங்க ஒரு மேக்ஸிமம் 1/2 hours. ஒரு 12:20 போயிடும். ஒரு சூப்பரான ஜேர்னிங்க. மொத்தமாக தேனிக்கு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து 160 ரூபா, இங்கே தேவதானப்பட்டிக்கு 140 ரூபாங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான தரமான ஜேர்னியில் மீட் பண்ணலாம். டாடா. இந்த பஸ் பார்த்திங்களா மக்களே, திருப்பூர்லேருந்து குமிளி போகுதுங்க. மதுரை 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 மதுரை